வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லன்ச் டைம் ஸ்நாக்ஸ் டைம்ல எல்லாம் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் குழந்தைக்கு ஜவ்வரிசி கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும் இது வந்து இருந்து தான் ஜவ்வரிசி வருது ஸோ அதனால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா வடிச்சுருங்க அதுக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடணும் இன்றைக்கி வந்து நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் ஊறுனா தான் அது நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போது ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி இப்போது ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிட்டுருக்கு இதை வந்து நம்ம ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம் அதுக்கு பின்னாடி இது கூட நான் இன்றைக்கி வந்து டேட்ஸ் ஒரே ஒரு டேட்ஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேட்ஸ் போதும் ரெண்டு போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது கூட மேலே இருக்கிற எல்லாம் சீவிட்டு ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வந்து நமக்கு நல்லா வெயிட் போடும் அது கூடவே டேட்ஸு ஆப்பிள் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் நம்ம தனியாக வந்து குழந்தைங்கள டேட்ஸு ஆப்பிள் எல்லாம் எயிட் மந்த்ஸ் குழந்தைய சாப்பிட வைக்க முடியாது இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது கூடவே கூடவே இன்றைக்கி நான் வந்து ஒரு பாதாம் ஒரு முந்திரியை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி வச்சு நல்லா துருவி விட்டுக்கலாம் உங்கள் நட்ஸ் பவுடர் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைனா பாதாம் முந்திரியை இந்த மாதிரி துருவிட்டு நம்ம குழந்தைக்கு செய்கிற ஃபுட்லேயெல்லாம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுடரோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது முந்திரி பாதாம் ரெண்டையும் நான் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பாதாமியும் நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் பாதாமெல்லாம் வந்து நம்ம பேபியோட ஃபுட்டில் எயிட் மந்த்ஸ்லேருந்து கொடுக்கும்போது அவங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா சாஃப்டாக ஆகி வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சமாக ஃபார்முலா மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் பசும்பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால் ப பசும்பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைனா ஃபார்முலா மில்க் பவுடர் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபார்முலா மில்க் பவுடர் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து இதை நம்ம மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நம்ம என்னதான் மசிச்சாலும் அது சரியாக மசிஞ்சு வராது அதனால் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து அழகாக குழந்தைக்கு வந்து ஊட்டி விட வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்